நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபாத்திமா கேஸ் ஹியரிங் இன்னும் த்ரீ டேஸ்ல என்ன பண்ண போறோம்? அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். மணி எங்க? அரை மணி நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆளையே காணும். இதோ படத்துக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். கருத்தில சொன்ன மாதிரி இருந்தது. சொல்லல பெரிய பிஸி மாதிரி ஃபோன். அவன் தான். ஹே சாரி கைஸ் சாரி கைஸ். என்ன திட்டி திட்டிட்டீங்களா? நான் கூட இருந்தாலே என்ன பச்சை பச்சையா திட்டுவீங்க. இல்லைன்னு உனைய குடும்பத்தை எடுத்துக்க மாட்டீங்க. என்ன இருந்தேன் அரை மணி நேரமா ஃபோன் பண்ணிட்டு அதான் வந்துட்டல. சொல்லு என்ன? காஃபி எடுத்துக்கோ. அட பாவிகளா, இந்த காபி குடிக்கிறதுக்காக பைக்ல 80 கிலோ ஸ்பீட்ல சந்து பொந்தல போட்டு வந்தா சொல்லுங்க பா. ஃபாத்திமா கேஸ்டா அந்த பொண்ண போய் பார்த்தேன். எப்படி இருந்தா? இதுக்கு தான் அவன காலேஜ்ல கைட்டி விடுன்னு சொன்னேன். நீ தான் அர்ஜுன் கேக்கல. எப்படி பேசுறான் பாரு. இப்போ என்னாச்சு? ஏன் அந்த பொண்ண நல்லா இருந்தா மட்டும் நீ இப்ப என்ன பண்ணுற? டேய் டேய் மணி சீரியஸ்டா, ஃபோக்கஸ் ப்ளீஸ். ஓகே சாரி. அந்த பொண்ணு மேல ஒரு தப்பு இல்ல. அந்த அன்வர குடிக்கு போயிருக்காங்க. இந்த பொண்ணு கையில ஹெரோயின் இருந்துச்சு, அவளை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஆன்டி நார்காட்டிக் ஸ்குவாடிக்கிட்ட மாட்டிருக்கா, அதுவும் கையும் கழுவுமா? அவளுக்கும் அந்த ஹெரோயினுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எப்படி ஆஜராக போறோம்னு ஒண்ணு புரியலையே. தெரியல, அவ அப்பா அண்ணன் எல்லாருமே இந்த தொழில இருக்காங்க. அவளுக்கும் இந்த தொழிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் அந்த பாட்டி நம்மளை தான் நம்பியிருக்காங்க. You're right. இந்தியாவில 98% கேசஸ் ஜெயில தான் இருக்காங்க. ஒரு 2% தான் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவள் இருக்கிற ஏரியா எல்லாமே அவளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு. ஒரு தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சும் அவளை ஹெல்ப் பண்ண முடியாமல் போக போகுது. உன் காட் ஃபாதர் சுந்தரம் மாதிரி தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்களோட ஆஜராகாம நாம இருக்கோமே, அதுவே பெரிய விஷயம். ஒருவேளை சுந்தர சார் இந்த கேஸ்ல ஆஜராயிருந்தாருன்னா எப்படி வாதாடி இருப்பாரு? பாத்திமாக்கு பதிலாக வேற ஏதாவது பெரிய கிளைண்ட் கிடைச்சிருந்தா? சான்ஸே இல்லை. அவர் இந்த மாதிரி கேஸை தொடக்கூட மாட்டார் மனுஷன். கரெக்ட். எல்லாத்துலையும் ஜெயிக்கிறவங்க எல்லாத்துலேயும் ஆஜராகி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதோ அதை உடனே அவாய்ட் பண்ணுவாங்க. தொழில் ரீதியாக பார்த்தா அதுவும் தப்பு இல்லை. நம்ம ஒன்று பண்ணுவோம், பாத்திமா தான் செஞ்சான்னு ஒத்துக்க சொல்லிடலாம். ஏன் அவ என்ன விபூதி பாக்கெட் வச்சிருக்கான்னு நினைச்சேன். அவள் இதை பண்ணாலா இல்லையான்னு அவளை கேட்க கூட மாட்டாங்க. அவள் கையில் ஹெரோயின் இருந்துச்சு, அதனால உள்ள தள்ளணும்னு கேஸை முடிச்சுடுவாங்க, அவ்வளோதான். நான் அப்படி சொல்ல, அவங்க அண்ணா ஃபோர்ஸ் பண்ணி தான் அவள் இந்த ஹெரோயினை வீட்டில் வச்சிருந்தான்னு சொல்ல வைக்கலாம். அவள் பொண்ணுங்கிறதுனால தண்டனை வேணா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். இதை பாடுறா, ஐ இப்போ பேச வேண்டியதானே, பெண் உரிமை பெண் போராட்டம்லாம். சொத்துன்னு வந்தால் மட்டும் 50% எங்களுக்கு வேணும், எல்லாம் வேணும்னு சொல்ல தெரியுது. இந்த மாதிரி பிரச்சனை ஆனால் நாங்களும் பொண்ணு தானே அப்படின்னு எஸ்கேப் ஆடுவீங்களா? அர்ஜுன் இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தாலே பிபி அன்னசரி ஆகிரும். நான் கிளம்புறேன். சாரதா சும்மா தான் சொன்னேன். ஏ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆறா? உனக்கு எதில் ஜோக் பண்ணணும்னு வியவஸ்தே கிடையாது. சீரியஸாக தானே பேசிட்டு இருந்தோம். இப்போ என்னாச்சு? அவள் தான் கேஸ் சால்வ் பண்ணிட்டால, அவளை தான் பேசாமல் அந்த பொண்ணை ஒத்துக்க சொல்லு. டென்ஷன் ஆச்சு குறையும். தேவையில்லாமல் மூட்டி மூதிட்டு இருந்த பாத்திமா எப்படி இருக்க? பரவாயில்ல சார். பாட்டி ஷீஸ் ஃபைன். அண்ணன் வந்துட்டானா? பாத்திமா நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ தப்பே பண்ணலன்னு 100% நான் உன்ன நம்புறேன். ஆனா ஹெரோயினோட கையும் கலவமாக உன்னை பிடிச்சிட்டாங்கன்னு போலீஸ் ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட் அதை தான் நம்பும். என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க? இப்போ நீ பண்ணலங்கிற விஷயத்த நான் நம்புறதோ பாட்டி நம்புறதோ முக்கியம் இல்லை, கோர்ட் நம்பணும். அதுக்கு எவிடன்ஸ் வேணும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் உனக்கு எதிராக இருக்கு. ஸோ நீங்கள் வெளியே வர்றது நீங்கள் நினச்சா தான் முடியும். அதுக்கு நீங்கள் போய் சொல்லணும். நீங்கள் தெரியாமல் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லணும். அந்த ஹெரோயின் அண்ணனோடது, அண்ணன் உங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாரு, நீங்கள் அதை தெரியாமல் அதை வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வெளில வந்துடுங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் தண்டனை குறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு இப்போதைக்கு வேறு வழி தெரியும்.
மாட்டேன், நான் போய் சொல்ல மாட்டேன். தப்பே பண்ணாம நான் எதுக்கு சார் போய் சொல்லணும்? செய்யாத தப்பு நான் எதுக்கு ஒத்துக்கணும்? என் பாட்டி எனக்கு குரான் சொல்லி கொடுத்து பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே போய் சொல்ல சொல்றாங்க. இப்ப என்ன ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் சொல்ல சொல்றீங்க. இல்ல ஃபாத்திமா, நான் அப்படி சொல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் சொல்றேன். சாரி சார், என்னால இத பண்ண முடியாது. எவிடன்ஸ்க்கு மட்டும் தான் கோட்டா, உண்மைக்கு கிடையாதா? இல்ல அஸ்வின், புரோட்டோகால் படி அப்படி பண்ண முடியாது. கலெக்டர் பண்ணது தான் கரெக்ட். அது ஓகே தான் அங்கிள், பட் மினிஸ்டருக்கு தெரியாதா? யப். ஹலோ சார், எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணிருக்காங்களே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம். வெரி குட். தேங்க் யூ. சின்ன வயசுலயே பெரிய பதவிக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஜெயிச்சிட்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஜெயிச்சிட்டா இல்ல, ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா? பாலிட்டிஷியன் என்னை தேடி வந்து நாமினேஷன் அக்செப்ட் பண்ண சொல்லி போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜெயிக்கலண்ணா. அங்கிள், அந்த குமார் குரூப் சும்மா இருக்க மாட்டாங்களே, அவங்க யாரும் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன சித்ரா, ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாப்புல இருக்கு? ஒன்றும் இல்லை சாரதா, வந்துட்டு போனாங்கல்ல ரெண்டு பேர், அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? அவர் பாக்குறதுக்கு எவ்வளவு டீசென்ட்டா இருந்தார்ல. நம்ம முன்னாடியே ஒரு வைஃப படாத பாடு படுத்துறாரே. அந்த பொண்ணு பாவுங்க, அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, நீங்க ஃபேமிலி கூட போய் பார்த்தா தெரியும். அங்கெல்லாம் போனீங்கன்னா வாழ்க்கையில ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து இருக்கிறதா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தோணிடும். இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது ரமேஷ்க்கு கோயில் கட்டி கும்பிடலாம். பாவம், அவர் அடிச்சா கூட ஒன்னும் பேசாம வாங்கிப்பார் தெரியுமா? ரமேஷ் அடிப்பீங்களா? டேய், அடிக்கிறதுனா பின்ன கட்டைய தூக்கி அடிப்பாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரமேஷ் அடிப்பீங்களா? டேய், அடிக்கிறதுனா பின்ன கட்டைய தூக்கி அடிப்பாங்க. சும்மா அப்படியே சின்னதா ஒரு தட்டு, அவ்வளவுதான். அது சரி, ஆம்பளைங்க வைஃப் அடிச்சா மட்டும் பெரிய தப்பு, இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கறதா? ஹலோ, நாங்க அடிக்கிறதெல்லாம் சும்மா ஆம்பளைங்க ரத்த வர மாதிரி அடிப்பாங்க. அது சரி சரி, அதை விடுங்க. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இதுக்கு அடிக்கிறதுக்கா அடி வாங்குறதுக்கா? என்ன அடி உத குத்துன்னு பேசிட்டு இருக்கீங்க? சித்ரா, எனக்கு மாப்பிள பாக்க போறாங்களாம். அதான், நல்ல அடி தாங்குற மாதிரி ஒரு மாப்பிள பாக்க சொல்லிருக்கேன். என் ஏரியால ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் பொண்ணு தேடிட்டு இருக்காரு. கேக்கடா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. உனக்கு மேரேஜ் ரூல்ஸே தெரியாதா? ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு லாயரும் இன்னொரு லாயர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது ஐபிசியில எழுதப்படாத ஒரு சட்டம். ஜிம்ல லாயர் யாரா வராங்களான்னு கேட்டு பாக்க. நல்ல ஜிம் பாடியோட. இன்னைக்கு கோர்ட்ல என்ன ஸ்பெஷல்? நதிங் ஸ்பெஷல். அர்ஜுன், பாத்திமா கேஸ் ரெடி ஆனோ இல்ல? யா, ஆஃப் கோர்ஸ். உள்ள வரியா? போ வர. எவனோ கத்தி குட்டி லார்கிட்ட போயிட்டு வேலை ஆகலன்னு இங்கே வந்திருக்கீங்க. உனக்கு பணமும் செலவு ஆகக்கூடாது, அண்ணனும் வெளி வரணும். வர நேரத்தில் உனதான் நடக்கும். எல்லாத்துக்கும் ஆசைப்பட எப்படி? கோ ராம். குட் மார்னிங். மார்னிங். ஒரு புது இன்டர்ன் ஜாயின் பண்ணிருக்கா, ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஹேவ் எ லுக் அட் ஹிம். ப்ளீஸ் ராம், ஃபைல் கொடுங்க. பெயில் அப்ளிகேஷன் யார் வச்சு மூவ் பண்ணீங்க? அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் அம்மாவுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாக போச்சு. ஏதோ ஒரு வேகத்தில் கையில் கிடச்ச வக்கீல வச்சு மூவ் பண்ண வேண்டியதாக போச்சு சார். உங்கள் அண்ணா பேர் துரைசாமி தானே? ஆமாம் சார். இது அட்டெம் மர்டர் கேஸ். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஹே ஆஷாரதா, உள்ளவா. கேஸ் டீட்டெயில்ஸ் படிக்கிறேன், கேட்குறியா? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அர்ஜுன்? ஒன்று என்ன, நூறு கேள.
வந்து வரலமா? ஹே தயா, உள்ள வா, உள்ள வா, உள்ள வா. உனக்கு தான் வெயிட்டிங். ஹாய் சரதா. ஹாய். தாண்ட ஃபாத்திமா கேஸ்ல ஃபாத்திமா அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் அருள் அவர் பத்தி என்ன டீடைல்ஸ் ஏதாவது உனக்கு தெரியுமா? நார்கோட்டிக்ஸ் இன்ஸ்பெக்டர் அருள் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டான ஆபீசர்னு சொல்வாங்க. வேலையில நம்ம விஜயகாந்த் மாதிரி தமிழ்ல புடிக்காத வார்த்தை லஞ்சம். அப்புறம் சாரதா மணி எங்க? ஆபீஸ்ல இல்லைன்னா அதான் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருப்பான். வேற என்ன உருப்படியா பண்ணிட போறான்? உனக்கு அவரை பர்சனலா தெரியாதுல்ல? யார மணி ஐயா? மணி இல்லடா, இன்ஸ்பெக்டர் அருள். ஓ இல்ல, அவரு வேலையில யார்கிட்டயும் பர்சனலா பேச மாட்டாரு. நான் ஒரே ஒரு தடவை ஏதோ டீடைல்ஸ் வாங்குறதுக்காக பேசினேன். அவரோட குடும்பத்தை பத்தின டீடைல்ஸ், அவரோட வைஃப், குழந்தைங்க, அத பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். தேங்க்ஸ் டா. இட்ஸ் ஓகே. கண்ணன் இன்னும் பெட்ல இருந்து வரல. நேர்ல பார்த்த சாட்சி வேற இருக்கு. எஸ் நம்பி சார் அனுப்பிருந்தா சார். வெயிட் பண்ணு, தைரியம் தான். பைபாஸ் ரோட்ல வச்சு ஆட்கள் பார்க்கும்போது அடைச்சிருக்காங்க. பைபாஸ் ரோட்ல சார், 100 அடி ரோடை தாண்டி பைபாஸ்ல முடியறதுக்குனால ஒரு சிக்னல் வரும் இல்லையா, அந்த இடம் தான். ஆ, அந்த சிக்னல்ல ஒரு சூப்பர் பிரியாணி கடை இருக்கு, அந்த சிக்னல் தானே? ஆமாம் தம்பி, அங்க ஒரு தெலுங்கு காரன் கடை போட்டிருக்கான். உன் பேர் என்ன? I am Rahul sir. 96 high court la appa attend panna assault case judgment copy eduthu va. Ipo va sir. If you don't mind take that. Adikkanona mudi panna piragu yen andha kanana uyiroda vittinga sir? மொத்தமாக காலி பண்ணிருக்கலாமே, அந்த சாட்சி கூட காலி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த கண்ணன் உயிரோட இருக்கானே, அவ சொல்லிடுவான். கொல்லணும்னு திட்டம் இல்லை சார். அன்னைக்குன்னு பார்த்து அந்த கண்ணன் அண்ணியை பத்தி ஏதோ தப்பா பேசியிருப்பான் போல. அண்ணன் டென்ஷன் ஆகி அடிச்சிட்டாரு, அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நேர்ல அந்த சாட்சி ஒருத்தருக்காங்களே, அவர் பேர் என்ன? ஆமாம் சார், அவன் பேர் செந்தில் நாதன். அண்ணனை மட்டும் எப்படியோ வெளியே கொண்டு வந்துருங்க சார், உங்களை தான் சார் நம்பியிருக்கோம். பார்ப்போம். நீதான் புதுசா அப்பாயிண்ட் ஆன ராகவா? ராகவ இல்ல சார், ராகுல். எழுத்துல என்னையா பிரச்சனை? இந்த மிக்சர்ல இருந்து ரெண்டு வேர்களை எடுத்து போட்டுட்டு ரெண்டு பொட்டுக்களை இதுல சேர்த்தா இது மிக்சர் என்ன ஆயிடுமா? சரி, சும்மா தமாஷ் பண்ண, நீதோ கேட்க வந்திய சொல்லு. இல்ல சார், 96ல சுந்தரம் சார் ஆர்கியூ பண்ண அசால்ட் கேஸ் ஃபைல் எங்க இருக்கும் சார்? ஆபீஸ் ஜாயின் பண்ண முதல் நாள் யார் உனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுந்தரம் சார் வந்து கவர்மெண்ட் கவுன்சில்ல 96ல வந்து காவேரி கேஸ்க்காக தான் அப்பியர் ஆனாரு. காவேரி கேஸ் பத்தி உனக்கு தெரியும்ல? இல்ல சார், தெரியாது சார். 96 கேஸ் தான் தேட சொன்னார் சார். அந்த ஃபைல் யார் உனக்கு கொண்டு சொன்னது? ராமோகன் சார். உன்னை கிண்டல் பண்ணிருக்காருயா? இல்ல சார், நான் அதுக்கும் தேடி பார்த்துறேன் சார். இது பாரு, அந்த மாதிரி ஒரு ஃபைலே இல்லைன்னு நான் சொல்றேன், அப்புறம் இஷ்டம். சரி, தேடிக்கோ. இல்ல இல்ல பரவாயில்ல சார், நான் தேடி பார்த்துறேன் சார். சரி, தேடுற பொருள் கிடைச்சதா? இல்லை சார். நான் சொல்றது கேளு, இப்ப வச்சிரு, நாளைக்கு காத்தால வந்து தேடு, புரியுறதா? பரவாயில்ல சார், நான் தேடிட்டே போறேன் சார். எடுத்துட்டு இல்லன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. நீ தேடுற வேகத்தை பார்த்தா 96க்கு போய் சுந்தரம் சார் அந்த அசால்ட் கேஸ் கப்பீராக வச்சிட போல இருக்கே. உன்னை மாத்த முடியாது, உன் தலையெழுத்து. போ 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 போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அர்ஜுன். ஹலோ சார். உங்களை தான் பார்க்கணும்னு தேடிட்டு இருந்தேன். ஏதாவது ஸ்பெஷல் நியூஸா?
அந்த பாத்திமா கேஸ நீங்க அட்டென்ட் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுவா? ஆமா சார், நான் தான். போலீஸ் தரப்புல நான் ஆஜராகிறேன். தெரியும் சார், விசாரிச்சேன். பொதுவா இந்த மாதிரி கேஸ யாரும் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்படி? கேள்விப்பட்டதும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா அந்த பொண்ணு இன்னசென்ட். அவ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சும் எப்படி ஆஜராகாம இருக்க முடியும்? அர்ஜுன், நார்கோட்டிக்ஸ் கேஸ்ல ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம நாட்டுல பெரிய தண்டனை இருக்கு, தெரியும்ல? தெரியும் சார், ட்ரை பண்ணி பார்க்கலாமே, தப்பு இல்லையே. போலீஸ் தரப்புல கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பொண்ணு கையும் களவுமா பிடிபட்டு இருக்கா. விட்டுருங்க அர்ஜுன், விலகிருங்க. அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான். தண்டனை கிடைச்சதுனா ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகும். அது நடக்காம இருக்க கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி தான் ஆகணும். பாரு சார், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அர்ஜுன், இந்த கேஸ நல்லா யோசிச்சு தான் எடுத்திருக்கீங்களா? எஸ், எஸ் சரணா. ஆர் யூ ஷியர்? ஐம் ஷியர். ஓகே. யுவர் ஆனர், வீட்டில் போதை மருந்து கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கும் பாத்திமாவுக்கு குடும்ப தொழிலே போதைப் பொருள் கடத்துவதுதான். பாத்திமாவின் அப்பா இந்த வழக்கிற்காக ஏற்கனவே ஜெயிலுக்கு சென்று வந்துள்ளார். பாத்திமாவின் அண்ணன் அன்வர், அவர் மீதும் இது மாதிரியான பல வழக்குகள் இருக்கின்றன. அப்பாவும் அண்ணனும் செய்த தொழிலை இப்பொழுது பாத்திமா தொடங்கியுள்ளார். சோ இதில் மேலும் விசாரிக்க எதுவும் இல்லை. போலீசார் பாத்திமாவை கைது செய்த போது கையில் எராயினுடன் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.